மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை தாமரபரணி ஆற்றில் அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் அஞ்சலி செலுத்தினர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கடந்த 1999 ஜூலை 23 தங்களது கோரிக்கை தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்காக நெல்லை சந்திப்பு வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். அப்போது காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களை விரட்டி அடித்தபோது பலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தாமரபரணி ஆற்றில் இறங்கி தப்பிக்க முயன்றுள்ளனர். அப்போது 17 தொழிலாளர்கள் ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 23 உயிர் நீத்த தொழிலாளர்களுக்கு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தாமரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் அஞ்சலி செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. பாஜக சார்பாக நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் தாமரபரணி ஆற்றில் உயிர் நீத்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மலர் வளையம் வைத்து மலர்களை தூவி வீர வணக்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் கணேசமூர்த்தி, மாவட்ட செயலாளர் முத்து பலவேசம் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். 1999 இதே தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஆற்றில் போராட்டத்தின் போது உயிரிழந்த 17 பேருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் அஞ்சலி செலுத்திருக்கிறோம். இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாண்புமிகு நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து கிராமத்தில் ஆய்வின் போது திருநெல்வேலி பகுதிக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்ற வகையில் ஒரு ரிங் ரோடு அமைக்க வேண்டும் என்று, அதாவது தாளையத்திலிருந்து சீதபர்பனூர் வரைக்கும், அப்புறம் அங்கிருந்து தென்காசியிலிருந்து கோபாலசமுத்திரம் வழியாக நாகோயில் சாலை இணைப்பதற்கு ஒரு ரிங் ரோடு வேண்டும், உடனடியாக அமைத்தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படும். அது மாதிரி ரஸ்ஸாவிலிருந்து நம்ம தாளையத்திலிருந்து ரஸ்ஸா வரைக்கும் உள்ள சாலையை அகலப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். இந்த தொகுதியில் 5-6 பாலங்கள் கட்டித்தர வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். வெகு விரைவிலே செய்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள்.